வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்றரை ரோலில் நம்ம மூடி போட்ட கூடை எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரோலில் இது வந்து டிஸ்க் ஒயர், 6 அடியில் 20 ஒயர் எடுத்துருக்குறேன். இது வந்து ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். இந்த ரன்னிங் ஒயரில் 6.5 ஸ்கேலில் நம்ம எடுத்துருக்குறோம். அதில் வந்து 1 அடி விட்டுருங்க. இது வந்து மூடிக்காக. இதை வந்து இப்படி மடிச்சிங்கன்னா இது அடையாளம் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள ஒயரில் இப்போ நம்ம மடித்து அடையாளப்படுத்திருக்கிறதுல மடித்து வச்சுக்கிடுங்க. ரெண்டாக நம்ம எப்பொழுதும் நார்மல் நாட் கூடைக்கு சமமாக மடிச்சுக்கிடுவோம். இது வந்து 1 அடி தள்ளி நம்ம மடிச்சுக்கிடலாம். இதை வந்து இப்படி மடித்து அடையாளப்படுத்தி வச்சுக்கிடணும். நாம் இதில் தான் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடலாம். ரன்னிங் ஒயர் வந்து சைடில் விடுறதுக்கு நம்ம சமமாக 2.75 அடி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம 3.75 அடி விட்டுக்கிடணும். கீழ்ப்பக்கம் 2.75 அடி இருக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரில் நம்ம முடிச்சு போடுறோம். இது நார்மல் நாட் கூட தான். இதுக்கு வந்து 1.5 ரோல் ஆகும். நான் இந்த டபுள் கலரில் 1 ரோல் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து ஒயிட் கலரும் நான் ரன்னிங் வேராக எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங் வேரை நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. இது வந்து 3.75 இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கடுத்து அடிபாகத்தில் 2.75 இருக்கணும். எல்லா உயருமே அதே மாதிரியே அளந்து நம்ம பின்னணும். இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்க. மேல் பக்கத்தில் 1 அடி கூட இருக்குது. அதுக்கடுத்து நம்ம 2வது முடிச்சு போடுறோம். அதே மாதிரி தான், ஒரு சைடு 3.75, ஒரு சைடு வந்து 2.75. ஒரே அளவாக போடணும். நம்ம எந்த பக்கம் அதிகமாக விடுறோமோ அதே பக்கமாக ஒவ்வொரு ஒயராக எடுத்து நாம் பின்னணும். இதுதான் இந்த கூடைக்கு முதல்ல நம்ம பின்னணும். மற்றது எல்லாமே நம்ம நார்மல் நாட் கூடைக்கு எப்போதும் பின்னுற மாதிரி தான். ஒவ்வொரு முடிச்சு போட்ட உடனேயும் இந்த ஒயரெல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இதிலையே ஃபுல்லாக நான் 20 ஒயரையும் நான் சேர்த்துட்றேன். நீ ஏதாவது ஒரு பக்கத்தில் அளந்துக்கிடலாம். ஏன்னா மூடிக்காக நம்ம ஒரு பக்கம் 1 அடி கூடுதலாக விடுறோம். இப்போ 3 முடித்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரியே ரன்னிங் ஒயரில் நான் பின்னுறேன். இப்போ பாருங்கள், நான் 20 ஒயரையும் நான் சேர்த்துட்டேன். நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒயரை நான் சேர்த்துட்டேன். அதுக்கடுத்து 2வது லைன் போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் ஒயர் அளந்து நம்ம 2வது லைன் போடணும். எப்பொழுதும் நம்ம அடி போடுற மாதிரி தான் போடணும். இந்த கூடை பின்னுறதுக்கு 1.5 ரோல் ஆகும். நான் 1 ரோல் வந்து இந்த டிஸ்க் ஒயர் எடுத்துருக்கிறேன். 1/2 ரோல் வந்து வெள்ளை எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் பின்னணும். நீங்கள் அடிபாகம் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இப்படியே நம்ம ஒவ்வொரு லைனாக முடித்து நம்ம ரன்னிங் வேரை கட் பண்ணலாம். மேல் பாகத்துலேயும் அடி பாகத்துலேயும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 9 லைன் போட்டிருக்கேன். நடு பாகம் நம்ம முடித்து போட்டு வச்சுருக்கிறோம். அதிலேருந்து மேலே 4, அடிபாகம் 4. மொத்தம் வந்து நடு பாகம் 1 போக மொத்தம் வந்து 9 லைன் போட்டிருக்கேன். நடு பாகத்துலேருந்து மேல் பக்கம் 4, அடிபாகம் 4.
இந்த அடியில் வந்து நீங்கள் தென்னங்குச்சி சொருகிக்கிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரன்னிங் வேரை நான் கட் பண்ணிட்டேன், 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒயிட் கலர் ரன்னிங் வேர் அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதுனாலும் ஒரே கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு விரல் அளவு நீங்கள் விட்டுக்கிடுங்க சொருகிறதுக்கு. இப்போ 4வது முடிச்சிலேருந்து நான் ஒவ்வொரு லைனாக போடுறேன். இது வந்து ஒவ்வொரு லைனும் ஏணிப்படி நாட் போட்டு பின்னுங்க. ஏணிப்படி நாட் போட தெரியல அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் இந்த குடையை பின்னிடலாம். நீங்கள் 2 கலர் போடுறதா இருந்தால் உங்களுக்கு பிடித்த கலர் எந்த கலர்னாலும் எடுத்து போடுங்க. இப்போ ஒயிட் கலர் ஒயர் வச்சு நான் கார்னர் திருப்ப போகிறேன். சுற்றி இப்படி பின்னணும். நாம் எப்பொழுதும் நம்ம அடி போட்டு கார்னர் திருப்புற மாதிரி தான் இந்த குடைக்கும். இதுக்கு வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு அடி போடுறது தான், உயரம் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போடணும். அதுதான் இந்த குடைக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் நான் திருப்புறேன். மூளை திருப்பும்போது பக்கத்தில் இருக்கிற உயரை இழுத்து டைட்டாக போடுங்க. நீங்கள் அப்படியே கூட ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் கூட அப்படியே நீங்கள் வந்து பின்னலாம். அதுக்கடுத்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு நான் 2வது கார்னர் காட்டுறேன். ஒரு கார்னர் திருப்பியிருக்கிறேன். இப்போ 2வது கார்னர் கொஞ்சம் இதை திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2வது கார்னர் போடுறேன். இப்போ பாருங்கள், 2 கார்னர் நான் திருப்பிட்டேன். அதே மாதிரி இந்த வலது பக்கம் இருக்கிற கார்னரையும் நாம் திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நான் கார்னர் திருப்பிட்டேன். மொத்தம் 4 கார்னர் திருப்பியாச்சு. ஒவ்வொரு லைனும் நான் ஏணிப்படி நாள் போட்டு இப்போ 2வது லைன் பின்னுறேன். இப்போ பாருங்கள், அடியில் வந்து நான் தென்னங்குச்சி எல்லாத்துலேயுமே சொருகிட்டேன். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு லைனாக இதே மாதிரியே பின்னணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு அடுத்த பாகத்தில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.